தபோ வித்யா விரக்த்யாதி சத்குணோகாகரானஹம் வாதிராஜகுருன் வந்தே கடவுளே, எல்லாருக்கும் நல்லது பண்ணுப்பா, எனக்கு கொஞ்சம் அதிகமாவே பண்ணு. இதெல்லாம் என்ன பொண்ணும்? கடவுளே, உனக்கு தேங்காய் உடைக்க வந்ததுக்கு என் கண்ணிலேயே காயத்தை உண்டாக்கிட்ட. இதனால என் இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுப்பா. இறங்குங்க. ஏய், ஏமா தள்ளுறீங்க? பொறுமை. திருப்பதியை போய் பாலாஜியை பார்க்கறது கியூவில் நிற்கிறோம்ல, அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு எப்படி நீட்டாக கீழே வரமோ அதே மாதிரி தான் நம்ம ஊர் பஸ்லையும் வரணும். ஜனா அவங்கவுங்க இறங்க வேண்டிய இடத்துல நீட்டாக போய் இறங்கிக்கணும். ஏய் சாரி. ஏண்டி பிரகதினி அந்த ஆளை அப்படி தள்ளி விட்ட? அவனுக்கு திருப்பதி பாலாஜியோட தரிசனம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா லோக்கல்ல இருக்க மாரியம்மன் தரிசனம் எப்படி இருக்கும் தெரியல. அதுக்காக தான். அதே பேக் இப்போ என்னோட பேக்கில் எதுக்கு இடிச்சிருக்கோம்? எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஏதோ பேக் டு பேக் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணுது. ஆமாம், யார் இந்த பேக் சுந்தரி? முதல்ல கண்ணில் குத்துனா, அப்புறமா தலையில் குத்துனா, இப்போ என்னடானா என் பேக்கை பார்த்து தட்டிட்டு போயிருக்கா. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நம்ம சும்மா இருந்தால் சரி இருக்காது. இன்னைக்கு இவ யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இத்தனால நான் அவளை பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை, அவளும் என்னை அடிக்கணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஆனால் இதெல்லாமே நடந்துருச்சு. ஆனால் இப்போது அவளை பார்க்கணும், அவகிட்ட பேசணும், அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ம், இருக்கட்டும், பார்க்கலாம், வருவா. Sorry.
அவள் இவள் யார் இவள், அவள் இவள் யார் இவள், என்னவள் என்றுமே இளவள் என்னவள், அவள் இவள் யார் இவள், அவள் இவள் யார் இவள், அவள் இவள் யார் இவள். கூடுதே நடந்து போகையில் தெருக்கள் எங்குமே தேவதையின் நிழல், மனதை தந்தவள் தூரம் நிற்கிறாள், இரவு வானிலே கனவில் வருபவள், வளையலின் உணங்கள் கொலுசின் சிறங்கள் இன்னும் வேணுமே உந்தன் காதல் நமது அன்பின் பாசம். அவள் இவள் யார் இவள், அவள் இவள் யார் இவள். என்னவள் நிலவு போன்றவள், மதுர நொடியவள் விரல வைப்பவள், உலக என்னவள் உள்ள மாலுவாள், அரசியானவள் அனைத்து மாணவள், மனதில் ஜல் ஜல் கனவில் சில் சில் ஏனோ பிடிக்கிறே மின்னும் கண்கள் அவளின் நிலை பேசிங்கள். அவள் இவள் யார் இவள், அவள் இவள் யார் இவள், என்னவள் என்றுமே இளவள் என்னவள், அவள் இவள் யார் இவள், அவள் இவள் யார் இவள், அவள் இவள் யார் இவள். வாழைப்பழத்தோல் மேல கால் வச்சா வழுக்கி விழுந்துருவேன், என் கூட வந்தனா மடியில வந்து விழுவேன், போலாமா? எப்படி மச்சான் டயலாக்கு? சூப்பர் மச்சான். நீயும் ஏய் நெல்லடி. நண்பா, இவ வழியில குறுக்க வந்தீனா நல்லா இருக்காது. என்னடா பண்ணுவ? என் லவ்வர் இருக்கான்னு நான் சாதாரணமா விடுறேன், இல்லன்னா இல்லன்னா என்னடா பண்ணுவ? ஒன் மினிட். இப்ப என்னடா பண்ண போற? ஏய் இருமா, அவங்க இன்னும் போகவே இல்லை. ஓ, இன்னும் போகலையா? சீக்கிரமா போங்க, எனக்கு பிபி ஏறிக்கிட்டு இருக்கு. அண்ணா அண்ணா, நீங்க அவளை கலாய்ச்சது கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா நீங்க அடிச்சு அடிக்க என் காதெல்லாம் கொய்யுங்குதுண்ணா, என் பாட்டுக்கு நான் போயிடுறேண்ணா. இங்க பாடுறா, அண்ணியன் மாதிரி இருந்தவ அம்பி ஆயிட்டான்டா. நேத்து அவர் போட்டிருந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? அங்க பாருடி, உன்னோட டம்மி ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. டம்மி ஹீரோவா? யா
இன்னைக்கு என் லவ்வர் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்காளே. அந்த லெக்சரோட கிளாஸ் இருக்கு, எனக்கு தலை வேற வலிக்குது, என்னடி பண்றது? பிரகதி, நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஹாய். ஏ பிரகதி, நேத்து என்ன நடந்தது தெரியுமா? ஹலோ, ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். அம்மா, இன்னங்க நீங்க எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களா? இருங்க, நான் அப்பா கிட்டே சொல்றேன். அப்பா, நான் என்ன உன்னை கடத்திட்டு போவா? வந்த லெட்டர் கொடுக்க தானே வந்தேன். போ போ, எனக்கு லெட்டர் கொடுக்கிறதுக்கு எக்கச்சக்க வழி இருக்கு. அப்படியா? அவன் லெட்டர் கொடுக்க வந்தப்ப எனக்கு எவ்வளோ பயமா இருந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலி அவன் உன்னதான் லவ் பண்ணா நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவன் என்ன தான் லவ் பண்ணுறான் நான் நினைக்கிறேன். அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா, நான் ஒத்துக்க மாட்டேன். ஹே, அவன் லெட்டர் கொடுக்க வந்தது உனக்கு இல்லை, எனக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் ஓ மூலியமாக கொடுக்க வந்தான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதை எப்படி நீ சொல்கிற? சில விஷயங்கள்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் அப்படி தான். சரி சரி, நீ சொல்லவும் வேண்டாம், நான் கேட்கவும் வேண்டாம், போலாம் வா. ஏம்மா பிரகதி, இங்க வாமா. ஐயோ, வரேன். காலங்கத்தால இவருக்கு வேற வேலையே இல்ல. நேத்து முந்தா நேத்தும் கொடுக்க முடியல, இன்னைக்கு டெலிகாஸ்ட் இந்த உலகத்தில் இந்த நிலாவை மாதிரி அழகாக இருக்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிலாவையே வெக்கப்பட வச்சது என் ஆள் பிரகதியோட அழகு தான். என் கண்ணால் உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னோட கண்ணும்
என்ன தேடிக்கிட்டு இருக்க என்ன? தினமும் நான் உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னையே நான் மறந்துடுவேன். அப்படிலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட காதலை நான் உன்கிட்ட சொல்ல போறேன். ஐயோ, இவனை பார்க்காம போயிடணும். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மொதல் டைம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரெண்டாவது டைம் பார்க்கும்போது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. மூணாவது டைம் உங்களை பார்க்கும்போது உங்களை காதலிக்கணும்னு தோணுச்சு. இப்போ உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ. நீங்கள் இந்த மாதிரி சடனாக சொன்னனால எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ எனக்கு ஒரு நாள் டைம் வேணும். பிரகதி, நாளைக்கு உங்களுக்காக இதே இடத்துல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. சுவாதி, ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? நீ பிரகதி எங்கேயாவது பாத்தியா? அவளை கொஞ்ச நாளாவே பார்க்கவே முடியல. அவங்க இந்த ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் எதுவும் தெரியாது. மிஸ் பண்ணிராத, மிஸ் பண்ணிராதன்னு சொன்ன, கடைசியா மிஸ் ஆகி போயிட்டா. ஒரு நாள் டைம் வேணும்னு கேட்டா அவ என் காதல ஏத்துப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அவ இந்த ஊரை விட்டே போயிடுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பாத்தா பாத்தா கண்மணியே வலியே கொள்கிறதே, காதல் எரிகிறதே. பாத்தா பாத்தா கண்மணியே வலியே கொள்கிறதே, காதல் எரிகிறதே. டும் டக டும் 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 டக டும் டக டும் 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 டக டும் டக டும் 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 டக டும் டக டும் Thank you.
விடவே மாயக்காரி ஆனால் இவனின் மனதை மயக்கிடவே பெல்லை பிரிகையிலே தனிமை துளிக்க மதுவை அழித்தே பார்த்தா பார்த்தா கண்மணியே வலியே கொள்கிறதே காதல் எரிகிறதே. அண்ணா அந்த பயலுக்கு புத்தியே இல்லனா. ஆமாண்ணா, முதல்ல குழிய இங்க தோண்ட சொன்னாரு, அப்புறம் அங்க தோண்ட சொல்றாரு. யாராவது விழுந்துட்டாங்கண்ணா? அந்த பயலுக்கு புத்தியே இல்லண்ணா. குழிய மூடலாம், வாங்கண்ணா. வாங்கண்ணா, போய் மூடலாம். Thank you.
அவனோட லவ் நான் அக்செப்ட் பண்ணிருக்கணும். அவங்க கிட்ட நான் உண்மையை சொல்லிருக்கணும். நான் அன்னைக்கு பண்ண ஒரே ஒரே ஒரு தப்புக்காக இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். Cut it. பிரகதி, என்ன இது? இது ஆக்டிங்கே இல்ல. நீ முன்னாடி சீன் மாதிரியே பண்ணிருக்க. ராத்திரி போட்ட போதை இன்னும் தெரியலையா? மக்கள் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறாங்க, அதை கொடுக்கணும். ஆஹா, அப்படியா? நான் அதிகம் எஃபோர்ட் பண்ணுமா? இன்னும் ஜாஸ்தியா கொடுக்கணும். சரி. டேய், தாங்க மாட்டேன். ஏன்டா எலை வடுக்கற? சினிமா ஷூட் பண்ண டைமே இல்ல. தூ, வாடேங்க. ரெடி சார், ரெடி. ஏய், வேற எங்கயாவது போய் ஷூட் பண்ணு. எப்ப பார்த்தாலும் பக்கத்துலயே வந்துட்டு. ஏய் அலுமூஜி, மைக் கொஞ்சம் முன்னாடி நீட்றா. டேய், மைக் கொஞ்சம் தூரமா வை. இது என்ன வாழைப்பழமா? வாயை திறந்து காட்டு. ஆக்ஷன். இந்த காதல், இந்த பாசம் எல்லாம் கருகி போன கத்திரிக்கா. இந்த நிலா மட்டும் இல்ல, யாராலையும் காப்பாத்த முடியாது. நானும் ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டேன். இந்த பசங்க கூட சேர்ந்து ஆட்டம் ஆடி பக்கத்துல இருந்து கை கொடுக்கற பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான். Cut it. ஆஹா, சூப்பர் சார். என்னப்பா இத்தனை டேக் போகுது? இவளை வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை டேக் போறதுன்னு தெரியலையே. ஆக்ஷன். இதேதான் ஆக்டிங்ன்றது. இதுக்கு கண்டிப்பா ஆங்கர், இதுக்கு கண்டிப்பா ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கும். இது என்ன விசித்திரமான சினிமாவோ என்னவோ தெரியல. நான் என்ன ஆக்ட் பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த டைரக்டர் என்ன டயலாக் கொடுக்கறாருன்னு அவருக்கும் தெரியல. அப்புறம் இந்த ஃபிலிம் பாக்குறவங்க என்ன பாக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இந்த ஃபிலிம் ஹிட் ஆகுதோ ஃப்ளாப் ஆகுதோ அது அந்த கடவுளுக்கே தெரியாது. பிரகதி மேடம், இந்த சினிமாவை பத்தி உங்களோட அபிப்ராயம் என்ன? ஆக்சுவலி இந்த மூவி நேம் U18. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு 18 வயசு தான் ஆகுது. என்னோட கேரக்டர் கூட ரொம்ப டிஃபரெண்ட். அப்புறம் இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பை தி வே, இந்த சினிமாவோட கிளைமேக்ஸ்ல சர்ப்ரைஸ்ல சஸ்பென்ஸ் கொடுத்து, ட்விஸ்ட் கொடுத்து, டர்ன்ஸோட ஷார்ப் எடிட் பண்ணி என் பண்றாங்க. ஓகே, தேங்க் யூ மேடம். ரம்யா மேடம், இந்த சினிமால நீங்க பேய் கரெக்டர் நடிக்கிறீங்கள, உங்க அபிப்ராயம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Are you okay? Yeah, I'm okay. நான் எப்போ ஆக்சன்னு சொல்றேனோ அப்ப நீ மெல்லமா தவழ்ந்து தவழ்ந்து வரணும். ரிஹர்சல் பண்ணிருக்கல, மக்களை பயப்படுற வைக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணணும், சரியா? டேய் குமரேசா, பேயோட மூஞ்ச முடி வச்சு மறடா. டேய், இன்னும் கொஞ்சம் நல்லா மூடுறா, மூடிட்டு வா. அடிச்சு என்ன பண்ற? நல்லா மூடுறா. சரி, இந்த பக்கம் வா. முடி வச்சு நம்ம ஆடியன்ஸ் பயமுறுத்தலாம், ஆனா மூஞ்சிக்கு யார் மேக்கப் போட சொன்னது? லூசு பைய டைரக்டர். யோ நண்பா, அவ மூஞ்ச பாரியா, பாவமா இருக்கு. டேய், அவ மூஞ்சி முழுக்க முடிய வச்சு முடி இருக்க. நீ எந்த ஆங்கிள்ல பார்த்தாலும் மூஞ்சே தெரியாதே. அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு. அவ நிறைய தடவை இருமறத நானே பார்த்தேன். நான் என்னமா பண்றது? டைம் வேற போயிட்டே இருக்கு. அந்த டைரக்டர் வேற கத்திட்டே இருக்கான். நான் நல்லா தான் இருக்கேன். நான் பண்ற குட் குட் ரம்யா, இந்த ஸ்பிரிட் எப்பவுமே இருக்கணும். ஏ பா, ஏ குரு, எங்கடா இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? வா இங்க. வந்துட்டேன் சார். ரெடியா? லைட்ஸ் ஆஃப். கட் இட். டேய், என்னடா ஆச்சு? அவ வரவே இல்ல, என்னன்னு போய் பாருங்கடா அவளை. அர்ச்சி, என்னடா நீங்க? ஓ காட், ரம்யா ரம்யா ரம்யா.
என்ன அப்படியா? சரி, நீ பிரேக்ல வந்துரு. டேய், அவளுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்காண்டா. அவ வரது டவுட்டுடா. இது என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? இதான்ப்பா பெரிய ட்விஸ்ட் பாஸ். அப்படின்னா நம்ம இப்போ கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணி ஆகணுமா என்ன? அது எப்படிடா பண்ண முடியும்? என்னோட ஸ்கிரிப்டை பாத்தியா? இந்த காலத்து ட்ரெண்டிங்ல சூப்பர் பிளான்ட் கிளைமேக்ஸ் நண்பா. இவெல்லாம் ஒரு ஆளு. அதுலயும் அந்த லாஸ்ட் டைலாக் இருக்குல்ல, அதனாலயே ஆஸ்கர் அவார்டு கிடைக்க போகுது. அதனால சேஞ்ச் பண்ண முடியாதுரா சார். அவளே வராதப்ப எப்படி சார் லாஸ்ட் டைலாக் வரும்? ஆமால, இப்ப அதுக்கு என்ன பண்றது? அதை விட நல்ல டைலாக் இருந்தா சொல்லு பாக்கலாம். எல்லா ஹாரர் மூவிலையும் எண்டிங் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் நண்பா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஹாரர் மூவில சதக்குன ஷாக் கொடுத்து டர்ன் கொடுத்து ட்விஸ்ட் கொடுத்து எண்ட் பண்றாங்க. டேய், ஷாக் கொடுத்து டர்ன் கொடுத்து ட்விஸ்ட் கொடுத்து அது எப்பறா எண்ட் பண்ணுவாங்க? ஆமாடா, இந்த சீனை எப்படி பண்ணலாம்னா, எப்படி பண்ணலாம்? ஷாக் கொடுத்து டர்ன் கொடுத்து ட்விஸ்ட் கொடுத்து எண்ட் பண்ணோனா யாருக்கும் தெரியாது. என்னடா சொல்ற, கேவலமான ஐடியாவா இருக்கு. ஆமால, நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா ஹாலிவுட் ஹாரர் மூவி மாதிரி அவளோட முகம் சந்திரன் மாதிரி பளபளன்னு இருக்கணும். கண்ணத்து மேல பிம்பிள் இருக்கணும், பிம்பிளுக்கு இல ஒரு தழும்பு இருக்கணும். ஏன்னா அவ ராங் டிசிஷன் எடுக்க போறா. எப்படி இருக்குன்னா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கான்செப்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா நீ ஒரு தடவை மேக்கப் போட்டு காட்டி பாக்கலாம். சே, குப்ப மாதிரி இருக்கு கான்செப்ட். இதுல என்ன பண்ண முடியும்? ஒரு ஷார்ப் இல்ல, ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு டர்ன் இல்ல. அதுக்கு பதிலா ஹாரர்ல செக்ஸ் கொடுத்து கிளைமேக்ஸ் கொடுத்து எண்ட் பண்ணிடலாம். டேய், சூப்பரா சொன்ன நண்பா. குரு பிரசாத் சொன்ன மாதிரியே நம்ம அதே மாதிரியே பண்ணிடலாம். ஹலோ சார், சார் வந்துட்டா? சார் வந்துட்டா? சார் போங்கடா. டேய், இந்த ஆர்டிஸ்ட் 180 டேக் எடுத்திருக்காங்க, ஆனா அந்த டைரக்டர் 280 டேக் எடுக்க சொல்றாரு. என்ன படமோ என்ன, தொப்பி போட்டு தான் போடா. பிரேம்ல வந்து நடுவுல வந்துட்டேன். டேய், ரொம்ப உள்ள இன்செர்ட் பண்ணிடாத. போடா டேய், என்ன இருக்குன்னு அப்படி பாத்துட்டு இருக்க. பேசினாலும் டென்ஷன் ஆயிடுவானே. எல்லாத்தையும் என்ன டே, இங்க வாடா, கேமரா ரெடியா? ஆக்ஷன். என்ன பாக்குறது? அடலே வந்துட்டாலே, சீன்ல எந்த சேஞ்சஸும் வேணாமே, நம்ம பழையபடியே பண்ணலாம். ஓகே, நீதானா? நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ நல்லா தானே இருக்க? சரி, இதே ஸ்பிரிட்ல நம்ம ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேயா? ஆமா, பண்ணியே ஆகணும். ஏனா என்னோட கடைசி ஆசை அதுதான். சரி, வா வா. இவளுக்கு தான் உடம்பு சரியில்லையே, எப்படி வந்த? சரி, இங்கே உட்காந்து 1 மினிட்ல வந்துறேன். இவளுக்கு சுத்தமா முடியலன்னு சொன்னாங்க, ஆனா இவ திரும்ப வந்திருக்கா. டேய், அவ தாண்டா இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? மோஸ்ட்லி ஒரு சீன் தான் இருக்கு. இப்ப நம்ம அதே பண்ணிக்கலாமா? அதே பண்ணிடலாம்டா. ஏய் குரு, எங்கடா இருக்க? இங்க வா. ஆ சார், வந்துட்டேன் சார். அப்படின்னா இவ எப்படி திரும்பி வந்தா? நம்ம சிஸ்டி எங்க போனா? Ugh.
ரம்யா, நீ தானே? உன் டாக்டர் உன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாரா? அப்படின்னா எங்களோட சிருஷ்டி எங்க போனா? என்ன என்ன மேக்கப் ரூம்க்கு கூட்டு போறீங்களா இல்லையா? என்னடா பண்றது? மரியாதையா எஸ்கேப் ஆயிடலாம் சார். வந்துட்டேன் சார். சஞ்சு, என்னாச்சுன்னு தெரியலையே, டாக்டர் வேற இன்னும் வரல. டாக்டர், நீங்க பேஷண்ட் கூட வந்தீங்களா? ஆமா, சொல்லுங்க டாக்டர். சாரி, பேஷண்ட் காப்பாத முடியல. என்ன கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன மட்டும் எப்படியாச்சும் காப்பாத்திடு அம்மா. தாயே, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? ஹலோ, ரம்யா செத்து போயிட்டாடா. என்னம்மா சொல்ற? ஹலோ ஹலோ ஹலோ, சிஸ்டி, இவள மேக்கப் ரூமுக்கு கூட்டிட்டு போ. சஞ்சு, இவனுக்கு என்னாச்சு? வா. ஏண்டா, ஏன் அப்படி வேகமா ஓடி வர? என்ன ரத்தம் இது? டேய் ரம்யா, ரம்யா செத்து போயிட்டாளா? செத்துட்டாளா? மை காட், ரம்யா செத்துட்டாளா? இந்த விஷயத்தை முதல்ல எல்லாருக்கும் சொல்லியாகணும். எல்லாம் ரெடியா? பிக்சர் எங்க சார் பிக்சர்? இப்படி பண்ணா எப்படி வரும்? 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் டேல 50 கோடி ப்ராஃபிட். என்ன சார்? சார், ரம்யா செத்து போயிட்டாங்களா சார்? இப்பதான் எல்லாரும் அங்க பேசிட்டு இருந்தாங்க சார். நானே என் காதால கேட்டேன் சார். அப்படின்னா இங்க இருக்கிறது யாரு? பேய் சார். ப்ரொடியூசரு எஸ்கேப். டேய், அப்படின்னா அவ செத்து போய் பேயா திரும்ப வந்துட்டாளோ? என்னடா இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்னதான் பண்றது? டேய், அவ கூட உட்காந்து கேன் லைட் டின்னரா பண்ண முடியும். வாடா டேய், எல்லாருக்கும் போய் சொல்லலாம். ஆ, வா வா வா. டேய், எங்கடா எல்லாரும் எங்க போயிட்டாங்க? உள்ள உட்காந்து சீட் விளையாண்டுருப்பாங்க. எனக்கு எப்பறம் தெரியும்? டேய், எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாடா, நம்மளும் ஓடிடலாம். டேய், எல்லாரும் நில்லுங்கடா. உனக்கு என்னடா பிரச்சனை? டேய், ஏதாவது பண்ணி இந்த சினிமாவை முடிக்கணும்டா. டேய், நாம எப்பறம் சினிமாவை முடிக்க முடியும்? டேய், அவ சொன்னது கேக்கலையா? அவளோட கடைசி ஆசை இந்த பிக்சர் லாக் பண்ணணும்னு. டேய், நீ எப்பவுமே பேய் படம் பார்த்ததே இல்லையா? அதுல பேய் எப்ப திரும்ப வருதோ அதோட ஆசையை நம்ம நிறைவேற்றியே தீரணும். அவளோட கடைசி ஆசை இந்த பிக்சர்ல ஆக்ட் பண்ணியே தீரணுங்கிறது. ஒருவேளை இந்த சினிமாவை நம்ம எடுக்காம போனா அவ நம்மள விட மாட்டா. நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பா. ஏதாவது பண்ணி இந்த சினிமாவை எடுத்து முடிக்கணும். டேய், நீ என்ன இந்த மாதிரி படத்தெல்லாம் பாக்குற? அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோரிய வேற எங்கள்கிட்ட சொல்ற. ஏய், எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அது 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 வந்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஏ, அது ஏனா? நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா? நான் தான் சொன்னல ஷூட்டிங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு. சரி, நம்ம ஷூட் பண்ண கேமரால பேய் தெரியுமா என்ன? கண்டிப்பா தெரியும்டா. கேனா, நாம ஷூட் பண்றது பிளாக் மேஜிக் கேமரால. ஒரே சிந்தனை எடுக்கணும், சீக்கிரம் எடுக்கலாம். வாங்க, ஆக்சன். நண்பா, நண்பா, டேய் நண்பா, அவ இப்ப வரைக்கும் வரல, போய் என்னன்னு பாருடா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நான் போக மாட்டேன். யாராவது போய் பாருங்கப்பா, சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பலாம். இல்ல, நான் போக மாட்டேன். போடா போ. Thank you.
நண்பா சீக்கிரம் டார்ச் ஆன் பண்றா, சீக்கிரம் டா, டேய் சீக்கிரம் பண்றா. பேய் மேல இல்லடா, இவன் மேல காட்டுறா. சீக்கிரமா டயலாக சொல்லு. நான் என்ன டயலாக் சொல்றது? அதா அந்த டயலாக், லாஸ்ட் ஆஸ்கர் டயலாக சொல்லு. நான் வந்துட்டேன், நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். நான் எங்க ஓடிட்டேன்? நான் எங்க ஓடுறேன்? வாங்கடா வாங்கடா, ஏய் சீக்கிரம் வாங்கடா. சுசு, நீ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி செத்து போயிட்டான்னு சொன்னீல, அவ இப்ப என்னடானா பேயா வந்திருக்கா ஷூட்டிங்க்கு. ஆனா அவ செத்து போயிட்டான்னு அவளுக்கே தெரியாது. என்ன ஒரு விசித்திரம் பாத்தியா? ஏய் என்னாச்சு, உன் தள்ள ரத்தம் வருது. நண்பா நீ எதுக்கு இங்க நிறுத்தின? அங்க போடுறோம். எங்க? உங்கடோ. என்னது பண்ணாத, என்ன விட்டு அம்மா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, காப்பாத்து அம்மா, தாயா என்ன ஒண்ணும் பண்ணாத விட்டு என்ன விட்டு. ஆகலடா, ரம்யா செத்து போயிட்டாடா. இந்த மொபைல் வர கீழே வந்துருச்சு. இதை நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல, நாங்களாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? டேய் இவளுக்கு ஒன்னா அவள, வாங்கடா வாங்க. டேய் உங்க பின்னாடி போயிருக்கலாம், வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. ஹலோ, நான் ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்றேங்க. ரம்யான்ற பேஷண்ட அட்மிட் பண்ணிருக்கீங்க, யாராவது வந்து உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போறீங்களா? ரம்யா செத்து போகலையா? அப்ப அந்த டாக்டர் சொன்னாரே ரம்யா செத்து போயிட்டான்னு. ரம்யான்ற பேஷண்ட ஹாஸ்பிட்டல் இல்ல, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னது உங்களுக்கு? அதான் ஸ்பெட்ஸ் போட்டு பூனை கண்ண மாதிரி இருந்துச்சு, அவதான் சொன்னாரு. ஓ அந்த டாக்டரா? அவங்க ட்வின்ஸ். அநேகமா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்னப்பா விஷயம்? என் பேஷண்ட் செத்து போயிட்டாங்க. என் பேஷண்ட் ஓடி போயிட்டாங்க. டேய் அப்படினா உயிரோடு இருந்தவள பேய் நினைச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டோமா? என்ன நீங்களா? ஓ மை காட், என்னடா இதெல்லாம், எப்படி இப்படி ஆச்சு? நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ற முதல் சினிமா இது. இந்த சினிமா இப்படி ஆயிடுச்சு. டேய் ஹாரர் மூவினாலே ரொம்ப கன்ஃபியூஸ்டா.
நம்மளோட டென்ஷன் கொஞ்சம் இப்ப அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான்டா. போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலாமா? போலீஸா? டேய், போலீஸ் கிட்ட போனா நமக்கு தான் அது பிரச்சனை. இந்த ப்ராப்ளத்தை நாமளே ஏதாவது பண்ணி சால்வ் பண்ணிடலாம்டா. அதே பிறா இங்க பாருங்க, இங்க நடந்ததை எல்லாரும் மறந்துருங்க. அடுத்ததா என்ன பண்ணலாம் பாருங்க. அடுத்தது என்ன பண்றது? இந்த மாதிரி வேற ஏதாவது நடக்கிறதுக்குள்ள நம்ம ஊருக்கு போயிடலாம். வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த டென்ஷன்ல நம்ம ஊருக்கு போக கூடாது. இந்த பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஐயோ, நான் வரலப்பா, நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் ஊருக்கு போறேன். சரி, அப்படின்னா நாளைக்கு காலையில இவ ஊருக்கு போட்டோம், நம்ம எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸ் போலாம். ஏ குருதி, உன்னோட கூகுள் மேப்பை நம்பிக்கிட்டு உன்னை நம்பி வந்தா நீ என்னடானா இங்க இங்கன்னு கூட்டிட்டே போயிட்டு இருக்க? உண்மையிலே வழி தெரியுமா தெரியாதா? டேய் சும்மா இருடா, டயர்டா இருக்கு, இங்க எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா கடவுளே, அவாடா. நண்பா, என்ன இதெல்லாம்? இது இது லெமன் ஜூஸ். சரி வாங்க போலாம். கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணலாமா? பாபா சீக்கிரமா. சஞ்சு, வீடு வந்துருச்சுல்ல? இதான் வீடு. நான் சொல்ல, ஐயோ ரவி. எப்பா ரவி வரங்கா? முதலாளி உங்ககிட்ட கீ கொடுக்க சொன்னாங்கா. என்னங்கா? ஓ தேங்க்ஸ், வாங்க போலாம். Thank you.
இந்த ஹார்ட்ஷேப்பை பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அப்போ நீதான் என் லவ்வர்னு நான் முடிவு பண்ண அன்னைக்கு சொல்லாம கொல்லாம நீ என்னை விட்டுட்டு போயிட்டல்ல, இன்னைக்கு என்னோட சமாதி மேல உன்னோட மனச விட்டுட்டு போயிருக்க. இனிமேல் நான் உன்ன மாறி போயிட்டாலே, எப்படி இருந்தவ இப்ப என்னமா மாறிட்டா? அதுவும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்காள். இருந்தாலும் என் காதல் வீணாக கூடாது. என்னுடைய காதல் உண்மையா இருக்கிறதுனால தானே என்னோட பிரகதி திரும்ப இங்க வந்திருக்கா? அப்போ நான் அவளை தெரியாம மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ அவளை நான் மிஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. மிஸ் டூ வாட் டூ லவ் டூ எதுக்கு டூ இங்கத்தானே இருக்கிறா பாருடா பாருடா ஒரே ஒரு ரோஸ் தான் கிஃப்டா கேளுடா இல்ல கட்டி லவ் தான் உடஞ்சிடும் உடஞ்சிடும் மிஸ் டூ வாட் டூ லவ் டூ எதுக்கு டூ இங்கத்தான் இருக்கிறா பாருடா பாருடா ஐயோ அவளைத்தான் பார்த்து பயந்தோடுற ஏன்னு தெரியல ஏன்னு தெரியல அவளைத்தான் பார்த்து பயந்தோடுற ஏன்னு தெரியல ஏன்னு தெரியல ஜஸ்ட் கண்ணால பார்த்து அவளைத்தான் இங்கே நிறுத்து விடுடா.
டாடியோ மைக் விடுடா, தூயிட்டுடா யூ கேன் டூயிட்டுடா. நான் தனியா தானே பொண்ணே வேணா, சும்மா இருடா நீ சும்மா இருடா. தனியா தான் புலம்பாத பொண்ண கேளு, போய் பேசுடா நீயும் ப்ரப்போஸ் பண்ணுடா. டைம் வேஸ்ட் பண்ணாத ப்ரொபோஸ் பண்ணுடா, சப்போர்ட் பண்ணுடா நீயும் சப்போர்ட் பண்ணுடா. டைம் வேஸ்ட் பண்ணாத ப்ரொபோஸ் பண்ணுடா, சப்போர்ட் பண்ணுடா நீயும் சப்போர்ட் பண்ணுடா. அவளுக்கு நானே ரோஸ் கொடுக்கற, சப்போர்ட் பண்ணுடா நீயும் சப்போர்ட் பண்ணுடா. டைம் யாருக்கும் சரியில்ல சும்மா இருடா, வாய மூடுடா டே வாய மூடுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் டா டோன்ட் டூ இட் டா. நண்பா என்ன இது? திஸ் பெண் மீன், திஸ் ஆண் மீன், இது ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா காஞ்சனா சந்திரமுகி முனி எதுவும் கிட்ட வராது. அப்படியா? ஜோடி ஒன்னா இருந்தா வராது ஓகே, ஆனா மனசு ஒன்னா இருக்கணும்ல. அட ஆமால. ஆமா இல்லடா, அது ஆமாதான். போடா நீயும் ஐடியாவும் போடா சொத்தத்துலயே. என்னது இது? ஆண் மீன், இது பெண் மீன். இவ்ளோ நாளா என் பவுல்ல வெறும் மீன் மட்டும் தான் இருந்துச்சு, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பவுல்ல கப்பல் இருக்குது பாக்குறேன். வாங்க குர்தி, இது உனக்கு தான். ஆமா, இவ யாரு குறுக்க வரா? அவகிட்ட கப்பல் மீன் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றானா? இவன் இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருந்தா பூத கையால சாக மாட்டான், அந்த பூதத்துக்கே கையா இருப்பான். ஏதாவது பண்ணி நான் அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும், இல்லைன்னா நான் அவளை திரும்ப மிஸ் பண்ணிடுவேன். ஐயோ, என் சுடுகாடு கூட இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். சஞ்சு, என்னடா உனக்கு பிரச்சனை? வாடா சஞ்சு, அர்ஜென்டா வருது. அர்ஜென்டா? போமாடா, வாடா. அப்போ எப்பல இருந்துடா உனக்கு இந்த பிரச்சனை? டேய், நீ இந்த மாதிரி பண்ணுவன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை பக்கத்திலே படுக்க வச்சிருக்க மாட்டேன். தள்ளி போடா டேய்.
நீ வரியா இல்ல இங்கேயே போயிட்டுமா? என்னடா போவ? உனக்கு இதுக்கெல்லாம் டைம் சென்ஸே இல்லையாடா. சரியா சொல்லிட்டு வந்துக்கு, இது என்ன தமிழ்நாட்டு எலெக்ஷனா? ஒண்ணுக்கடாப்பா, சொன்னாலும் வரும் சொல்லாட்டியும் வரும்டா. ஐயோ, அவசரம் உனக்கு புரிய மாட்டேங்குது. வாடா சீக்கிரம் வாடாப்பா. ஏண்டா டேய், காலையில ஏன் எதிரிலேயே என்னோட ஆளுக்கே ப்ரொபோஸ் பண்றியா? நான் யாருன்னு காட்டுறேன். சீக்கிரமா போயிட்டு வாடா டேய், நான் இங்கே உனக்காக வெயிட் பண்றேன். சஞ்சு, என்னடா ஆச்சு? எங்கடா அது? இங்க எங்கயுமே இல்லையே. அது அவ்வளவு சீக்கிரம் யாரு கண்ணுக்கு தெரியாது. நீ கொஞ்சம் ஒண்ணுக்கு இருந்தீங்கன்னா உன் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருடா, உனக்கு போய் பாக்குறேன். எங்கடா அது எங்குமே இல்லையே. எங்கடா ஒண்ணுக்கு இருந்தா கூட தான் தெரியல. இப்ப நான் அது என்ன பண்ணல, கட் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு அந்த பேய்க்கு ஒண்ணுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றது? மூடிட்டு நடடா. சும்மா தூங்குற நேரத்துல இந்த மாதிரி அதையாவது சொல்லிக்கிட்டு. என்னாச்சு குரு, இவ்ளோ டல்லா இருக்க? ஒண்ணுல கிருத்தி, சும்மா தான் நின்னுட்டிருக்கேன். ஓஹோ, ஒன்றும் இல்லாமல் தான் இவ்வளோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கியா? நாம் அவளை அநியாயமாக கொண்டுட்டோம்ல. அவளை நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனால பின்னாடி எதுவும் பிரச்சனை வருமான்னு பயமாக வேற இருக்கு. இங்கே பாரு குரு, அதெல்லாம் நீ வேணும்னே பண்ணதில்லை, அதோ தெரியாமல் நடந்துருச்சு. இனிமேல் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளாம் சேர்ந்து போராடலாம். ஒரு பொண்ணை நானே தைரியமாக இருக்கேன், ஆனால் பையனா நீ? சரி விடு, நான் இங்கே உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தது உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகணும்னு தான். எனிவே படி, நல்ல சூடான காஃபி குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ. என்ன ஒரு விசித்திரமோ, என்ன மாதிரியான படம் இது! அதுல அந்த பொண்ணை காப்பாத்த ரொம்பவே கஷ்டப்படுறான். அவன் செத்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் கஷ்டப்படுறான். டோட்டலி அந்த சினிமா பூரா அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். டேய் நீயா? இப்பதான்டா நான் உன்னை டிவியில பாத்துட்டு இங்க வந்தேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இங்க வந்த? சரி இருக்கட்டும், வா. ஏன் லவ் நான் அவகிட்ட சொல்லட்டுமா? செகண்ட் கிளாப்.
get you now. By the power of God, I condemn you back to hell. நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்ப்பா. டேய் தேவதாசு, என்னடா இது, பேய் படம் இவ்வளோ பயங்கரமா இருக்கு. பேயை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. ஆனா இவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்கல்ல. அது அது ஃபாரின் பேயா இருக்கனால அது அது ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா நம்ம நாட்டு பேயா இருந்தா என்ன மாதிரி ஸ்மார்ட்டா பியூட்டிஃபுல்லா ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கும்ல. ஆமா, நமக்கு எதுக்கு இந்த ஃபாரின் காரங்களோட சம்பந்தம்? வாடா, பட்டாணி சாப்பிட்டுட்டு நம்ம இடத்துக்கு போலாம். வாடா. டேய் சீக்கிரமா நடடா, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அம்மாடா படம் ரொம்ப நல்லா இருந்ததுல. அந்த சீன்ல பண்ண பாரு, ரொம்ப காமெடி இல்ல அந்த சீன். அம்மாடா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, நீங்க எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். என்னாச்சு? அதெல்லாம் கேர்ள்ஸ் மேட்டர், உங்களுக்கு தெரியாது. நீங்க போயிட்டு வாங்க. பரவாயில்ல விடு, நாங்களும் மேஜர் தான், எங்களுக்கு எல்லாமே புரியும். ஃப்ளாஷ்பேக்ல என்னோட லவ்வரு அப்பப்போ என்கிட்ட இதையத்தான் சொல்லுவா. எங்க போனாலும் எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பியா. அவங்கவுங்க ப்ராப்ளம் அவங்களுக்கு, உனக்கு ஏன்டா? ஒண்ணும் இல்லையா, அமைதியா வாடா. சரி சரி, நாங்க கோயில் போயிட்டு வரோம், எங்க வீட்டுக்கு போய் பத்திரமா இரு. டேய் அவதான்டா, நல்லா மாட்டினா கன்ஃபார்மா? இன்னைக்கு தூக்கிடலாம். டேய் தேவதாசா, எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குடா. இன்னைக்கு என் லவ்வர் ஒத்துப்பா, நான் அவளை போய் பார்த்து என்னோட லவ் விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவேனே. ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பூ கொண்டு வரேன். நான் ப்ரப்போஸ் பண்றத பார்த்து அவ அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடணும். வர யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? யார் நீங்க? என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. என்ஜாய் பண்ணலாம் மச்சான். உங்களுக்கு என்ன கேக்குறேன், என்ன விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வேணும் ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. என்ன விட்டுடா, சும்மா விடுங்க, விடுடா. கத்தாதடி, கத்தாதடி. ஏய் கதவு தரடி, கதவு தரடி, கதவு தரன்னு சொல்றல்ல, கதவு தரடி, கதவு தரடி, கதவு தர, கதவு தர. ஏய் இவன் யார்? காமெடி பீஸ். நான் காமெடி பீஸ் இல்லடா, மாஸ்டர் பீஸ். ஏய் ஒண்ணா, நீ மாஸ்டர் பீஸ்டா? அடிடா, அடிடா, இன்னும் வேகமா அடி, வண்டில அடிடா, சீக்கிரம் நினைப்பாடா. போடு மகர்கட்டிக்கு பூ ஒரு கேடு. Thank you.
வாடா 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 வாடா. குருதி 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 குரு குருதி குரு. நான் தான் அப்பில இருந்தே சொல்றேன் இந்த வீட்டுக்குள்ள இதை இருக்குன்னு. நீங்க தான் என் பேச்சையே கேட்கல. நீ இன்னும் அதே பிரம்மையில் தான்டா இருக்க. அப்படி எதுவும் இல்ல, உனக்கு எதுவும் ஆகல குருதி. இத பத்தி நீ எதுவும் கோலப்படாத, நிம்மதியா இரு சரியா. எனக்கு எல்லா வழியுமே தெரியுது. வா, இதே சந்தோஷத்துல போய் நம்ம ரெண்டு பேரும் பட்டாணி சாப்பிடலாம். என்னப்பா ஆச்சு? போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்களாமா. எங்க அம்மா என்ன விஷயம்னு கேட்டிருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண கூட வந்திருக்கலாம். சும்மா நீ எதையும் யோசிச்சு கவலைப்படாத. என்ன புடுறா பாக்கலாம். ஏய் கிருதி, ஏய் குரு, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்பவும் மூட் அவுட்டா? ஏன்பா, நடந்த எல்லாத்தையும் மறந்துருப்பா. இல்லனா சாகர வரைக்கும் யோசனை பண்ணிக்கிட்டு இப்படியே தான் இருக்கணும். சரி விடுறா, நான் அவுட்ரா. இப்ப எல்லாரும் சேர்ந்து முதல்ல இருந்து விளையாடலாமா? நான் வரலடா, பிளீஸ். விளையாடலாம். தேவதாசு, இன்னைக்கு நம்ம நல்ல விளையாட்டு காட்ட போறோம். சஞ்சு, டேய் தேவதாசு, இந்த ஐடியாவை நான் வேற சினிமாவில் பார்த்துருக்கேன்டா. நம்ம டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம். சஞ்சு, நீ மாட்டு நடிமவனே, என்ன எத்தனை வாட்டி ஏமாத்திருக்க. இப்ப பாரு. இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி நம்ம பண்ணா நம்ம ஆளுங்கள பயந்து போய் ஓடுறாங்க பாருடா. அவ ஓடுனது நினைச்சு பார்த்தா பயமா இருக்கடா. ஓ, இங்க இருக்கியா மாட்னடி? யாரு என்ன டிஸ்டர்ப் பண்றது? என்கிட்ட நீ விளையாட்டு காட்டுன. எங்கிட்டியமா
என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன மட்டும் பயமுறுத்துறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் பாரு. ஏய் பேய உடனா போயிடே 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 போடு சொல்றேன். என்னடா தேவதாசு, மனுஷங்களுக்கு மட்டும்தான் கெட்ட கணம் வரும் நினைச்சா நம்மள மாதிரி பேய்களுக்கும் வருதேடா. எப்பா இந்த பக்கம் தூங்குறது சரியில்லை, இந்த பக்கம் படுக்கலாம். ஐயோ ஓவரா வேர்க்குத, தூக்கமே வரமாட்டேங்குத. பாயத்தில் உனக்கு தூக்கிட்டு எங்கடா நீ போற? ரொம்ப வேர்க்குதுரா, அதான் பக்கத்துல உங்களை போய் படுக்கலான்னு. அப்பா ஓவரா வேர்க்குதே. குரு என் கூட இருக்கும் போதே பயந்துட்டு இருந்தான், ஐயோ இப்ப பக்கத்து ரூமுக்கு போறான், அங்க போய் என்ன பண்ண போறான் தெரியல. இங்க கொஞ்சம் கூலிங்கா இருக்குப்பா. என்ன சத்தன அது? எப்படி தூங்கிட்டு இருக்கா? குருதி குருதி வாங்கடா வாங்கடா, இடுப்புல பேய் உட்கார்ந்துடா, வாங்கடா வாங்கடா. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? டேய் விரட்டுறதுக்கு உன் இடுப்பு மேல என்ன காக்கா வாடா உட்கார்ந்துட்டு இருக்கு? நல்ல வேலை தப்பிச்சுட்டா, நான் மட்டும் உங்க கண்ணுல பட்டிருந்தனா அவங்க ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டு என்னை எப்படியாவது இங்க இருந்து விரட்டி இருப்பாங்கடா. அப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. காதல் வளத்த காதல் பாலா போனது பெய் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. டேய் தேவதாஸ், இன்னைக்கு என்னடா இவ்வளவு குளிருது? வா நம்ம போய் பெட்ஷீட் எடுத்துட்டு வரலாம். எப்பா தம்பி தம்பி, ஐயோ திரும்பவும் நீதான் வந்திருக்கியா? உன்ன நான் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து பேய் மேல இருக்கிற பயமே போயிடுச்சு எனக்கு. இப்ப எதுக்கு வந்த? அது என்ன வேணும்? குளிருது, அது வேணும். பெட்ஷீட்டா? இந்த சத்தம் போடாம போயிடு.
சத்தம் போடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. போ போ. உனக்கு வேற என்ன வேணும்? தலைவணி வேணுமா? அப்புறம் தேங்க்ஸ். ஐயோ தேங்க்ஸ் வேண்டாம், ஒன்று வேண்டாம். முதல்ல எங்கேயாவது போறியா? இவனுக்கு மட்டும் எழுதிச்சானுங்க, என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பானுங்க. முதல்ல எங்கேருந்து போப்பா? ஐயோ மிஸ் வேற கேக்குதா? போ. வாடா தேவதாசா, பெட்ஷீட்குள்ள போய் தூங்கலாம். எனக்கும் புரியல. டேய், உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருக்குடா. எதையாவது பண்ணி நாசமா போடா. காலங்காத்தால எதையாவது எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் பார். அவனை பேட்ட போட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் கூட இப்ப நீ போட்டு இருக்க புகைக்கு வீட்டுல இருக்க பெய் மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லா பெய்யும் சேர்ந்து ஓடிட்டு போறது. முதல்ல நீங்க இருந்து போ. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் நைட்டு தூங்கும் போது பேயா தெரியுது. நீங்களும் புரிஞ்சுக்காம என்னையே அடிக்க வரீங்க. இவன் சொன்ன மாதிரி மேல ஏதாவது இருக்குமா? கண்ணாலே வலி தந்தாலே காணத்துடி இமையாது கண்டே நான் உன்னை இதழின் சிரிப்பைத்தான் உந்த நினைப்பை மாறி மாறி நெஞ்சில் சுமக்கின்றனே அனைத்திட என்னை அழுத்திடு மாறே சொல்லிவிட்டால் பாவம் புண்ணியமாகும், துன்பங்கள் இன்பமாகும், வாழ்வு வரமாகும். கல்லினை பாதாய் மாற்றுமே, முள்ளினை பூவாயாக்குமே. கண்களை கொல்ல வந்தால் மனதை அல்ல வந்தால், மழையை கொண்டு வந்தால் மனதும் குளிர்ந்திடவே, கால்கள் தாளம் போடுவே, கொலுசுதான் கோலம் போடுறேன்னோடு முன்பு நிற்க தவிக்கிறேன் தினமும் நானும் மனதிலேனோ மரண வழி மதி கண்களே. வண்ணமானதே இன்னும் தன் கண்கள் உன்னை தேடுதே.
சலனங்கள் அத்து மீறுதே அன்னாலில் மன்னித்திடு நீ சண்டைகள் தீயாய் மாற குஞ்சல்கள் உன்னை தின்றார் ஏக்கங்கள் எண்ணில் ஏனோ வீரசமானதே நீ இன்றி ஆசை இல்லையே காமனை கொஞ்ச தோறுதே காலம் உள்ளவரை கண்ணீர் துடைத்திடீயும் உனக்கு நானே எனக்கு நீ இரு கண்ணாலே வலி தந்தாலே காண துடித்தேனே இமையாது கண்டே நான் உன்னை இதழின் சிரிப்பைத்தா உந்தன் நினைப்பை மாறி மாறி நெஞ்சில் சுமக்கின்றனே அனைத்திட என்னை அழுத்திடு மானே சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதனம் தியாகி சர்வ விக்னாத சாந்தகி சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர் உனக்கு என்னோட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Many many happy returns of the day. Thank you குரு. பரவாயில்லையே, என்னோட பர்த்டேவை இன்னும் ஞாபகம் வச்சிருக்க. கிருதி, நம்ம பசங்க அவங்க பர்த்டே வேணா மறந்துடுவானுங்க, ஆனா பொண்ணுங்க பர்த்டே மட்டும் என்னைக்கு மறக்கவே மாட்டானுங்க. ஹாப்பி பர்த்டே கிருதி. தேங்க்ஸ் அலுமுஜி. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கிருதி. தேங்க் யூ சோ மச் சஞ்சு. ஆல் தி பெஸ்ட். இதே சந்தோஷத்துல நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வந்து சாயந்தரம் செலிப்ரேட் பண்ணலாம். கண்டிப்பா. நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க இங்க வரும்போது நான் உங்களுக்கு சூப்பர் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என்னடா அது? ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு வாங்க. சீக்கிரமா வாங்க. சரி கிளம்புங்க. டேய் தேவதாசா, இன்னைக்கு ஆளோட பர்த்டேடா. டேய், நீ என்னடா ஏன் ஆளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கிறது? நான் பார்த்தா பீடவாய மாதிரி இருக்கடா. தூ, நான் கொடுக்கறேன் பாரு, என்னோட ஆளுக்கு பெரிய சர்ப்ரைஸ். யார் இதெல்லாம் பண்ணது? யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா? மோஸ்ட்லி அழுமூஞ்சி சொன்ன மாதிரி இந்த வீட்டில் ஏதாவது பேய் நடமாட்டம் இருக்கும் போல. யாரு பண்ணிருப்பா இது? எல்லா டெக்கரேஷனும் இவ்ளோ ஸ்பீடாவா? அது இவ்ளோ சூப்பரா சமையா இருந்தது தெரியும்ல? ஓ மை காட் குரு, இட்ஸ் சிம்பிளி சூப்பர். தேங்க் யூ. இந்த மண்டபத்துக்கு ஒழுங்கா அஸ்டண்டர்ட் வழியே செய்ய தெரியாது. இந்த லட்சணத்துல எப்படி டெக்கரேஷன் பண்ணிருப்பா? வேற ஏதோ வேலை ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம பேப்பைய பார்த்த வேலையா இருக்குமோ? பயப்படாத நண்பா, எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது நிறையவே கிடைச்சிருக்கு. இங்கே இருந்தா நீயே என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்குவ. எதுக்கும் பயப்படாத, நான் இருக்க. ஆமா குரு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இந்த கேண்டில் டெக்கரேஷனை பாக்கும்போது ஏதோ விசித்திரமா இருக்கு. குருதி, ஆக்சுவலி இவன் வேற, இவன் நடந்த உண்மை ஒண்ணுத்தையும் சொல்ல மாட்டான். அது குரு, அதுவும் இல்ல இதுவும் இல்ல, நல்ல சர்ப்ரைஸா நீ கொடுத்திருக்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. இந்தா. நீங்க என்ஜாய் பண்ணுங்க ப்ளீஸ், நான் ரூமுக்கு போய் தூங்குறேன். கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் எடுத்துக்கோ. குட் நைட் குட் நைட் சஞ்சு.
இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ண எல்லாம் ஒருக்காக. இவ்வளோ நேரம் நான் பண்ணியும் என் லவ்வரோட கண்ணுக்கு மட்டும் நான் தெரியவே மாட்டேங்கிறேன் தேவதாசா. என் மனசுல இருக்கிறது கூட சொல்ல முடியல. யாரு குரு? சஞ்சோ, மேல அப்படி யார் தான் இருப்பான்? பாப்போம், போய் பாப்போம். ஐயோ, கரண்ட் வேற இல்லையே. குரு, 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 அலுமூஞ்சு எந்திரிடா. சஞ்சு, சஞ்சு எந்திரிடா, சஞ்சு எந்திரி. குரு, குரு, யாராவது எந்திரிங்கடா. தேவதாசா, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லவ்வர் என்ன பார்த்துருக்காடா, அதனால தான் சந்தோஷம் தாங்க முடியாம தலை சுத்தி மயக்கம் போட்டுட்டான். அவளை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல தூங்க வச்சுட்டு வந்துடலாமா?
தேவதாசா, என் லவ்வர் இன்னும் எந்திரிக்கவே இல்லடா. அவளுக்கு காய்ச்சல் வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த நேரத்துல நான் அவ கூடவே இருந்து பாத்துக்கணும்டா. இது நம்மள மாதிரி பசங்க காதலுக்காக பண்ற தியாகம்டா. இதயத்துல இருந்து காதலிச்சா இப்படி எல்லாம் பண்ணணும். பட்டுக்கோ பட்டுக்கோ பட்டுக்கோ. ஐயோ தண்ணி இல்லையே, நான் போய் கொண்டு வர. கிருதி, 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 என்னாச்சு கிருதி? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? குரு, குரு, இந்த வீட்டுல பேய் இருக்கு. நான் இன்னைக்கு தான் அத பார்த்தேன். நாம இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இப்பவே கிளம்பி போயிரலாம். சரி, நான் தான் சொன்னல இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு. நீங்க தான் என் பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப வாச்சும் தெரிஞ்சதுல நம்ம உடனே கிளம்பி போயிடுவோம். எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. சரி, காலையில நம்ம சீக்கிரமா கிளம்பிடலாம். ஓகே, நீ படுத்துக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. பசங்களும் அவங்க உயிரோட இருக்கும் போது லவ் பண்றத சொல்றாங்க. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணை காதலிக்கிறேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச வலிதான் இது. தேவதாசு, நீ மட்டும் உயிரோடு இருந்திருந்தா உன் காதலும் மறந்திருக்க மாட்டாங்கல்ல. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் கூட என் ஆத்மாக்கு கிடைச்ச காதல என்னால மறக்க முடியலடா. என் லவ்வர என்னால மறக்கவே முடியாது. எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, நீ யார ரொம்ப நேசிக்கிறியோ அவங்களோட பாசம் உனக்கு கிடைக்காது. அதனால நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே நீ போயிடு. நீங்க ஏன் இப்படி ஓடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது.
உங்களோட பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். பெருசு, இந்த வயசுல இந்த ரிஸ்க் தேவையா? என் வாழ்க்கையில ரிஸ்க்ன்றத பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. எதுவா இருந்தாலும் எனக்கு ரஸ்க் ரஸ்க் ரஸ்க். சுமாரா தாத்தா, நீங்க நிஜமாவே எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க என் கூட வாங்க வாங்க. இல்ல இல்ல, என்ன கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். நீ எங்க இருந்தாலும் என்னோட கட்டளையில இருந்து தப்பிக்க முடியாது. எங்க இருந்தாலும் வந்துரு. ஏய் வந்துரு. உங்களுக்கு உண்மையிலே சக்தி இருக்கும் போலயே. சும்மா இருடா. நீ வந்து இந்த நெருப்புமால நில்லு. நான் வரமாட்டேன். நீ எதுக்கு இங்க வந்த? நாளைக்கு இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மிஸ் பண்ணாம வந்துடுங்க. எனக்கே பிரச்சனையா போயிடுச்சு. அதனாலதான் இந்த சஞ்சு மூலமா என் ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணலான்னு அவனை உதைக்கிறதுக்காக வந்தேன். அவன் என்னை எதிர்பார்க்காம அங்க இருந்து பயந்து தடார்னு கீழே விழுந்துட்டான். அது என்னோட தப்பா? நான் என்ன அவ்வளோ கெட்டவனா? அதான் நம் பிரகதியை பார்க்க போலான்னு இருந்தேன், அதுக்குள்ள என்னை அடிச்சிட்டாங்க. அது அது என்னோட தப்பா? என் செல்லத்தை என் பிரகதிய எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா? நான் செத்து ஒரு ஆத்மாவா மாறி இங்க வந்திருக்கேன்னு தெரியும். ஆனா உயிரோட இருக்க அவளை கொண்டுட்டு அவளை கூட்டிட்டு போலான்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. அதான் அவன் முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு போலான்னு இருந்தேன். அவ என்ன பார்த்தானா நான் எவ்வளோ காதலிக்கிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவ என்ன பார்த்ததும் பயந்து ஓடி போவான்னு நினைக்கவே இல்லை. அத பார்த்ததும் எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. செத்ததுக்கு அப்புறமும் காதலிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா செத்ததுக்கு அப்புறமும் காதலிக்கிறவங்கள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பாரு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு.
அவ வேற பொண்ணு, இவ வேற பொண்ணு. பிரகதி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க. நீ இப்ப உன்னோட ஆத்மாவை விடு. பிரகதி விட்டு போக மாட்டேன், போக மாட்டேன். சரி சரி போற போற. சீக்கிரம் போ, போ இங்க இருந்து போயிடு. அங்க நின்னு என்னதான் பாத்துட்டு இருக்க? அங்க என்னோட லக்கேஜ் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் போயிட்டு வரேன்.